சமாஜ்வாதி கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சமாஜ்வாதி கட்சியில் இருந்து உத்தரப்பிரதேச முதல்வர் அகிலேஷ் யாதவை 6 ஆண்டுகள் இடைநீக்கம் செய்த அக்கட்சித் தலைவரும் அகிலேஷின் தந்தையுமான முலாயம் சிங் திடீர் அறிவிப்பு செய்துள்ளார். அகிலேஷ் யாதவுக்கும் அவரது தந்தையும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான முலாயம் சிங் யாதவுக்கும் சமீப காலமாக மோதல் போக்கு நீடித்து வந்தது. குறிப்பாக கட்சி சார்பாக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை முலாயம் அறிவித்தார். அதில் அகிலேஷின் ஆதரவாளர்கள் பெயர்கள் இடம்பெறவில்லை. இதற்கு போட்டியாக அகிலேஷ் 35 பேர் கொண்ட தனிப்பட்டியல் ஒன்றை வெளியிட்டார். இது இருவருக்குமான மோதலை அதிகரித்தது. இந்நிலையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் ஒழுங்கீன நடவடிக்கையாக அகிலேஷ் யாதவ் சமாஜ்வாதி கட்சியில் இருந்து 6 ஆண்டுகளுக்கு இடைநீக்கம் செய்யப்படுவதாக முலாயம் சிங் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையால் அதிருப்தி அடைந்த அகிலேஷ் யாதவ் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.